மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதளத்தின் ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். ரிஷபராசி குரு அதிசார மூமெண்ட் காரணமாக ரிஷபராசிக்கு 11 வீட்டுக்கு குரு பகவான் செல்கிறார். அது லாபஸ்தானம். உங்களுடைய 3, 5, 7 வீடுகளை பார்க்கவிருக்கிறார். இது காரணமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த வருடம் பல காரணங்களுக்காக ரொம்ப சுபிட்சமாக எல்லோருக்குமே அமைய போகுது. எஸ்பெஷலி நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் வருஷமாக இது அமைய போகிறது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, பொதுவாகவே ரிஷபராசி உங்களுடைய ராசி வந்து ஒரு அட்ராக்டிவான ராசி. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு ஒரு தனி வசீகரம் இருக்கும். உங்களை கண்டாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இவங்களை கண்டால் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு கொஞ்சம் பொறாமையாக கூட உங்களை பார்ப்பாங்க எல்லோரும். பேச்சிலும் செயலிலும் நடவடிக்கைகளிலும் பெரிய அளவு ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பீங்க, உங்களை அழகாக மற்றவர்கள் முன்னாடி ப்ரெசன்ஸ் பண்ணிப்பீங்க, முன்னிலைப்படுத்திப்பீங்க. ஒரு உங்களுடைய நடைமுறை பாவனைகளில் ஒரு வித கம்பீரம் இருக்கும். கலைத்துறை விஷயங்களெல்லாம் அதுபடியாக கற்றுட்ருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணாலும் மற்றவர்களுக்கு காட்டினாலும் வெளிப்படுத்தி உங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்திக்கிட்டாலும் இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய கலை ஆர்வமும் நாலேஜும் பேக்டாக இருக்கும் உங்களுக்குள்ளேயே. இந்த வருடம் நம்மளுடைய ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சுபிட்சமாக இருக்க போகிறோங்க. பொதுவாகவே ரிஷபராசினே விட்டுருங்களேன், 12 ராசிகளுக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும்னாக்கா, குரு தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சியாக வருகிறார். கடந்த சில வருடங்கள்லாம் இருந்ததை விட இந்த வருடம் ரொம்ப பெஸ்ட் பிளேஸ்க்கு குரு பகவான் வருகிறார். குரு தன் வீட்டுக்கு வருகிறார். குரு தன் வீட்டில் இருக்கும் பொழுது எல்லோருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே சுபிட்சமான பலன்களைத்தான் கொடுப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆனவர்களுக்கு, குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க, குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால. வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் வரும். சம்பளம் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு அதுவும் கிடைக்கும். இந்த வருஷம் பொதுவாகவே எல்லோருக்குமே அப்படி இருக்குது அப்படின்னா, ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? கடந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. உங்களுடைய ரிஷபராசியின் மேல் உச்சமான ராகு அமர்ந்திருந்தார். ரிஷபராசிக்கு 7 வீட்டில் உச்சமான கேத்து அமர்ந்திருந்தார். எந்த முன்னேற்றத்தையும் இவங்க பண்ண விட்டுருக்க மாட்டாங்க அவங்கள. அதுவும் உச்சத்தில் இருந்ததுனால ஒரு விதமான சலிப்பு, அலுப்பு, ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன விரக்தி வெளியில் தெரிந்தோ தெரியாமலோ மனதுக்குள்ளே உங்களுக்கு இருந்தது தானே. ஆனால் இப்போது அதிலிருந்தெல்லாம் பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டில் ராகுவும் 6 வீட்டில் கேத்தும் வருகிறார்கள். சூப்பரான பலன்களை தரப்போகுது. இரண்டு பேருமே மறைவிடத்தில். இப்போ எல்லா ராசிக்கும் ராகு கேத்து இரண்டு பேருமே மறைவிடத்தில் இருக்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான். ஒருத்தர் வேணால் ஒருத்தர் ஓப்பன் அப் ஆகியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் போய் மறைஞ்சு இருக்கிறது, சரி கொஞ்சம் இந்த வருஷம் நீ பொழைச்சி போ, நல்லா இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க உங்களை. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட செலவுகள் வரும். இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, அல்ல எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் கூட அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா, அது ரொம்ப நல்ல முறையில் நடக்கும். எல்லாத்தையும் விட 11 வீட்டில் குரு பகவான் இருக்காருங்க. வண்டர்ஃபுல்னா வண்டர்ஃபுல். சாதாரணமாகவே 11 வீட்டில் குரு இருந்தால் பெரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியில் இருக்கிறார், தன் வீட்டில் இருக்கிறார். இது என்ன மாதிரி பலனை உங்களுக்கு கொடுக்கும்னாக்கா, கொஞ்சமும் எதிர்பார்க்காத லாபங்கள். எவ்வளோ நீங்கள் தைரியமாக அள்ளி விட்டு செலவு பண்ணாலும் அதை போல் பல மடங்கு பூமராங் மாதிரி நமக்கு திரும்பவும் லாபங்களும், ரொம்ப நிறையா பண வரவு. என்றைக்கோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, என்றைக்கோ ஒரு ஷேரில் போட்டிருப்பீங்க, அது ரொம்ப பல மடங்காகி இன்றைக்கு உங்களுக்கு திரும்பி வரும். என்றைக்கோ கடன் கொடுத்துட்டு திரும்ப திரும்ப கேட்டு ஒன்றுமே கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு நினச்சின்னு விட்டுருப்பீங்க. அந்த பணமெல்லாம் அவங்களே உங்களை தேடி வந்து, இந்தாப்பா இன்றைக்கி எனக்கு கையில் பணம் வந்துடுச்சு, உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க.
ரொம்ப நாளாக இருக்கிற கம்பெனிலேயே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரொமோஷன் இனிமே வராது போ அப்படின்னு நீங்கள் இனி நம்ம அடுத்த வேலையை கவனிச்சுட்டு போவோம் இதையும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரிலாக்ஸ்டாக சாஞ்சு ஒரு மூவி பார்க்க ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு அப்ரைசலோட ரிசல்ட் வந்து உனக்கு சம்பளத்தை உயர்த்தியிருக்கிறேன் உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன் உனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடும் அல்லது நீங்களே முனைந்து ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்ல வேலைக்காக தேடி கடந்த 1.5 வருடங்களாக பெரிய நற்பலன்கள் இல்லாமல் இருந்த ரிஷபராசிக்கு இந்த வருடம் உத்தியோகமாக தேடி வரும் உங்களை இருக்க கிடைச்சிருக்கிற 4 வேலையில் எந்த வேலையும் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேயும் சூஸ் பண்ணி எடுத்துப்பீங்க அப்படி ஒரு பேக்கேஜ் வரும் ரிஷபராசிக்கு குரு பார்வையெல்லாம் கூட ரொம்ப நல்ல நல்ல பார்வைகளாக இருக்குது ரிஷபராசிக்கு 3வீட்டுக்கு குரு பார்வை விழருதுங்க இதனால் சகோதரர் அல்லது சகோதரிக்கு பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அவங்களால் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களால் அவங்களுக்கு மட்டும் இல்லை 2 பேராலையும் மற்றவர்களுக்கும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இதனால் மற்றவர்கள் உங்களெல்லாம் மிகவும் புகழ்ந்து உங்களுக்குள்ள உள்ள ஒத்துமை அதிகமாகும் நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் கசமுசானி இருந்தது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இப்போ நல்லா ஆயிருக்கும் 5வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்குது 5வீடுங்கிறது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஏற்கனவே பார்த்தோம் ராசியிலிருந்து 11வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளை எதிர்பார்த்தோம் இப்போ 5வீடாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை விழறதுனாலையும் குரு ஆட்சியில் இருப்பதனாலையும் உங்களுக்கு அருமையான குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அருமையான குழந்தைகள் பிறக்கும் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய உத்தியோகத்திலேயோ கல்வியிலேயோ கல்யாணத்திலேயோ கல்யாணமான பிறகோ ஏதோ ஒரு நன்மைகள் மனமகிழ்ச்சியோடு அவங்களுடைய குழந்தைகள் இருப்பார்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறைய கோயில்களுக்கு இந்த வாட்டி போக போகிறீங்க நடுவில் ரொம்ப போஸ்ட் போனாச்சு போகணும் திட்டமிட்டு போகாமல் இருந்திருப்பீங்க ஆசைப்பட்டு வருத்தமாக இருந்திருப்பீங்க அல்லது ரொம்ப ஒரு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்களையோ ஒரு பிரார்த்தனைகளையோ நிறைவேற்ற முடியாமல் வருத்தப்பட்டிருந்திருப்பீங்க இப்போது இந்த வருஷம் நீங்கள் நினைத்த கோவில்கள் நினைக்காத கோவில்கள் எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் திடீர்னு உங்களை நண்பர்களோ உறவினர்களோ கூட்டிகிட்டு போகிறது நீங்களே திட்டமிட்டு கிளம்பி போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷமான சுற்றுலா அது வந்து ரொம்ப க்ஷேத்ராடனங்களாக இருக்க போகிறது 7வீட்டுக்கு குரு பார்வை இருக்குங்க திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இருந்தவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் நிச்சயமாகும் உங்கள் மனைவி அல்லது கணவருக்கு பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே குரு ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த பலன்கள்லாம் இருந்தாலும் இந்த 7வீட்டையும் 5வீட்டையும் குரு பார்க்கறதுனால இந்த பலன்கள்லாம் ஹைலைட் ஆகும் கணவன் அல்லது மனைவிக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தாங்கனாக்கா அது ரொம்ப நல்ல முறையில் நிறைவேறும் ஆனாலும் நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னாக்கா இந்த நண்பர்கள் மாதிரி நடித்து பகைவர்கள் இருப்பாங்க அல்லது ஒரிஜினல் பகைவர்களே உங்களுக்கு தெரிந்தே இருப்பார்கள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க பகைவர்கள்கிட்ட நீங்கள் திரும்பி கூட பார்க்காதீங்க நான் உன்னை வெற்றி கொள்கிறேன் பாரு உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன் பாரு ஒன்றுமே வேணாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில் போட்டோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போவோம் நண்பர்கள்கிட்டையும் அவங்க கூட நல்லவங்களாக தான் இருப்பாங்களா இருக்கும் இந்த சூழ்நிலையை வந்து அவங்கள வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களாக ஆக்கி வைக்கும் அல்லது நேர்மையாக இருக்க முடியாதவர்களாக ஆக்கி வைக்கும் உங்கள் நண்பர்கள் கடன் கேட்டால் நாசூக்காக மறுத்துருங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களால திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை ஆகக்கூடும் அவங்க திட்டமிட்டு கொடுக்காமல் இருக்கலாம் அல்லது கொடுக்க நினச்சி கொடுக்க முடியாமல் போகலாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சூக்காக மறுத்துருங்க கொஞ்சம் கோபம் வந்தாலும் பரவாயில்ல அந்த நட்பு கொஞ்சம் கெடுவதானால் கூட ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு 6வீட்டில் கேத்து இருக்கிறதுனால சில நல்ல நண்பர்கள் கூட கொஞ்சம் விலகி போகக்கூடும் அப்புறம் எல்லாம் சரியாக போயிடுங்க நிலைமையெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களே வந்து சாரி சொல்ல போகிறாங்க இல்லை நீங்களே போய் சாரி சொல்லி போகிறீங்க நட்பு பேச்சப் ஆகிடும் அதனால் நண்பர்களிடமும் எதிரிகளிடமும் நண்பர்கள் போல் நடிக்கும் எதிரிகளிடமும் ஜாகிரதையாக இருந்துருங்க சனி பகவான் ரிஷபராசிக்கு 9வீட்டில் இருக்கிறார் 9வீடுங்கிறது அதிர்ஷ்டம் மற்றும் தந்தையை குறிக்கும் வீடு இந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை நம்பாதீர்கள் பேரதிர்ஷ்டம் ஜாக்பாட்டில் வருது அதெல்லாம் 11ல் குரு இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் லாபங்கள் பணம்லாம் கொடுக்க தான் போகிறார் ஆனால் இந்த திடீர்னு அந்த கேசினோ அதிர்ஷ்டம்லாம் வேண்டாம் 9வீட்டில் இருக்கிற சனி பகவான் உழைக்க வைத்து பலனை கொடுப்பார்
அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நேர்மையாக உழைங்க, வேணாங்களா அதுக்குரிய பலனை எதிர்பாருங்க. ஆனால் இந்த வந்து இந்த மாதிரி 1 ரூபா போட்டால் 1 லட்சம் ரூபா வருது அப்படின்லாம் எதையும் நம்பி எங்கேயும் போய் எதுவும் பண்ணிடாதீங்க. தந்தையாரும் நிறைய உழைத்து லாபம் சம்பாதிப்பார். இருக்கட்டும், உழைப்பதற்கான தெம்பை கொடுக்கறதுக்கு இறைவன் அருளட்டும். லாங் ஸ்டாண்டிங்காக பெரிய மாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தந்தைக்கு இந்த வருஷம் முழுக்கவுமே இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு பெரிய மாறுதல்களை எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஒரு இதானோ ஒரு பெரிய நன்மைகளோ டேர்னிங் பாயிண்ட்டோ எதிர்பார்த்தா அநேகமாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஆனால் இறங்காதுங்க, எதுவும் இறங்காது, சீராக போகும் வாழ்க்கை. அதே இடத்துல சனி வருஷம் முழுக்க இருக்க போகிறார். வருட கடைசியில் சில மாறுதல்கள் இருக்கே தவிர அப்படியே தான் இருக்க போகிறது எல்லாமே. உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு சனி பார்வையும் இருக்கிறது. சகோதரர் அல்லது சகோதரி நிறைய உழைத்து நல்ல பலன்களை அடைய போகிறார்கள். அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சில விஷயங்கள் டிலே ஆகக்கூடும், ஆனாலும் நல்ல பலன்கள் கடைசியில் அடைவாங்க. அதனால் ரிஷபராசிக்கு கூட்டி கழித்து விடை பார்க்கும் பொழுது சூப்பரான அற்புதமான பலன்களை தைரியமாக நம்பி எதிர்பார்க்கலாம். 11ஆம் வீட்டு குரு ஒருத்தரே உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்துவார். அந்த குரு ஆட்சியில் இருப்பதனால் பிரமாதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் ரிஷபராசிக்கு இந்த சுபகிருத வருடம் அற்புதமாக அமையப் போகிறது. எப்போதுமே எல்லோருமே குரு பிரீதிகள் செய்துட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லது தான். குரு நம்மளுக்கு ரொம்ப சாதகமான இடத்தில் வந்திருந்தாலும், சாதகமான இடங்களை பார்த்தாலும், சில பேருக்கு சாதகமான இடத்துக்கு வந்திருப்பாங்க, சில பேர் சாதகமான இடங்களை பார்ப்பார்கள் இல்லையா. ஆனால் நம்ம 12 ராசிகளுமே இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்துட்டோம்னா ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம வந்து எல்லோருமே இந்த குரு பிரீதிகள் அப்படிங்கிறத பண்ணிடுறது ரொம்ப நல்லது தான். அது என்ன குரு பிரீத்தி அப்படின்னாக்கா, முடியும்னா குரு பகவான் சன்னிதிகளுக்கு போயிட்டு வரலாம், ஆலங்குடி போயிட்டு வரலாம், 21 நெய் விளக்கு ஏற்றி 21 பிரதட்சிணங்கள் செய்யலாம். நெய் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து நெய் விளக்கு ஏற்றுறதே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். எப்போவுமே எந்த கோவில்லையுமே குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரியவா, ராகவேந்திர சுவாமிகள், சாய்பாபா, ஜீயர், அல்லது உங்களுக்குன்னு ஏதான ஒரு குரு குருஜி அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அவரை போய் முடிந்தால் தரிசனம் செய்யலாம். முடியும்னா குருவாயூரில் போயிட்டு ஒரு அந்த உண்டியலில் வந்து ஒரு சின்ன பொட்டு தங்கமாவது போட்டுட்டு வரலாம். யாராவது ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கமோ அல்லது ஒரு சிறிய அளவில் தங்க தானம் கொடுத்தாலும் அது பெரிய அருமையான குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் தாம்பூலத்தில் மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், மஞ்சள் பிளவுஸ் பிட்டு முடிந்தால், மஞ்சள் சாரி முடிந்தால் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய அருமையான குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதிகளில் 3-3 நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு அருமையான குரு பிரீத்தி. இது எல்லாமே நல்ல குரு பிரீத்திகள். நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்ட கடலை, சில பேர் அந்த ஒயிட் சன்னான் வாங்க, இல்லை கருப்பு கொண்ட கடலை மட்டும்தான் குரு பிரீத்தி. கருப்பு கொண்ட கடலை எவ்வளோ உங்களால் இயன்ற அளவு 100 கிராமோ, 1/2 கிலோவோ, 1/2 கிலோவோ, 1 முட்டையோ, உங்கள் சக்திக்கு உங்களுக்கு என்ன தோன்றுதோ அந்த அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை கொண்டு போய் கொடுக்கலாம். அதை நீங்கள் ஊற போடணுன்னோ, வாழை கட்டணுன்னோ, சுண்டல் பண்ணணும் அவசியம் இல்லை, அதை செய்தாலும் பாதகம் இல்லை, அது மாதிரி கொண்டு போய் கொடுக்கலாம். அப்புறம் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை 3-3 நெய் விளக்கு குரு பகவான் சன்னதின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் எந்த நான் வந்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் சன்னதின்னு முதல்ல மென்ஷன் பண்ணேன். நீங்கள் எந்த குரு சன்னதியில் வேண்டுமானாலும் அதை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி சாய்பாபா கோவிலில் 30 சாய்பாபா நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் சாய்பாபா கோவிலில் 30 லட்டு கொடுக்கலாம். அல்லது குருவாயூரப்பன் சன்னதியில் ஒவ்வொரு ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையோ இல்லை எத்தனை வியாழக்கிழமை 3 வியாழக்கிழமையோ இல்லை எல்லா வியாழக்கிழமைகளுமோ உங்களால் முடிந்தால் மஞ்சள் நிற பிரசாதம் வழங்குவதற்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வரலாம். அது லட்டுவாக வேணால் இருக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம், எலுமிச்சம்பழ சேவையாக இருக்கலாம், அது உங்களுடைய டெசிஷன். குருவாயூரப்பன் சன்னதிகள்லாம் கோவில்கள்லாம் நீங்கள் செய்துட்டு போகிற பிரசாதத்தை அவங்க ஏற்க மாட்டாங்க. அவங்களே ராகவேந்திர சுவாமி கோவில்லையும் குருவாயூரப்பன் கோவில்லையும் அவங்களே தான் செய்வாங்க. அதுக்கான பணத்தை கட்டிட்டு வந்தால் நம்பிக்கையாக கொடுத்துட்டு வரலாம், அவங்க கண்டிப்பாக செய்வாங்க.
இவையெல்லாம் குரு பிரீதிகள். இது தவிர உங்களுடைய ஆசிரியர் ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லையா, அது ஸ்கூல் டீச்சராகனா இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ள யாருன்னா டியூஷன் டீச்சர்ஸோ இல்லை ஹிந்தி வாத்தியார் ஹிந்தி டீச்சர் நல்ல பாட்டு டீச்சர் டான்ஸ் டீச்சர்னு எந்த குருஸ்தானத்தில் இருக்கிற யாரானாலும் அவர்களை மதித்து நீங்கள் என்ன செய்தாலும் அது குரு பிரீத்தி தான். பெரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு மரியாதை, பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணுறதெல்லாமும் குரு பிரீத்தி தான். அதனால் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் செய்து நல்ல பலன்களை அடைந்தீர்களானால் ஒருவேளை உங்களுடைய இதில் வந்து பார்வையோ உங்களுடைய ராசி பிரகாரம் வந்திருக்கும் இடமோ பார்வையோ எதனால் ஒரு இதுவாக இருந்தாலும் இல்லை எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட இந்த குரு பிரீதிகள் உங்களை ரொம்ப அமோகமான வாழ்க்கை ஒன்று கொடுக்கும். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட்.